Hi friends, in the video lo naanga paaka irupadu Christmas dinathandu adhaavadhu varugindra December 25th thigadi பூமியினை கடக்க இருக்கின்ற ஒரு ராட்சத சிறுகோள் பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாட்டி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்க. அதாவது இந்த அடுத்த வர கிறிஸ்மஸ் அன்று மிகப்பெரிய ஒரு சிறுகோள் வந்து பூமியை மிக அருகில் கடந்து செல்ல உள்ளதாக வந்து நாசா வந்து அறிவிச்சிருக்கின்றது. நாசா இதை வெகு கூர்மையாக கண்காணித்து வருகின்றது. இந்த கிறிஸ்மஸ் தினத்தன்று கடக்கப் போகின்ற இந்த கோளினுடைய பெயர், அதாவது சிறு கோளினுடைய பெயர் அஸ்ட்ராய்ட் 501647 என்று சொல்லப்படும். இது தவிர இதனை வந்து 2014 SD 224 என்று சொல்லியும் அழைத்து கொள்கிறாங்க. இந்த கோளினுடைய, அதாவது இந்த அஸ்ட்ராய்ட் விண்கலினுடைய விட்டம் 150 மீட்டர்களாக காணப்படுகின்றது. இந்த அஸ்ட்ராய்டை வந்து முதன் முதலாக 2014 செப்டம்பர் மாதம் 22 கண்டுபிடித்தாங்க. இதனை கண்டுபிடித்தது பேன் ஸ்டார்ஸ் என்ற ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு அமைப்பு தான் இதை கண்டுபிடிச்சிருந்தது. இதை வந்து கிட்டத்தட்ட 6.5 வருடமாக நாசா வந்து ஒப்சர்வேஷனில் வச்சு பார்த்து கொண்டு வருகின்றது. அந்த வகையில் இது வந்து பூமியை கடக்க இருப்பதாக தற்பொழுது கூறப்படுகின்றது. மேலும் நாங்கள் இந்த விண்கல்லினுடைய அளவுகள், விண்கல்லினை பற்றி அவதானிக்கின்ற போது இதனுடைய அடி, அதாவது அகலம் வந்து 689 அடியாக காணப்படுகின்றது. அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு கிரவுண்ட் எடுத்துக்கொண்டு அந்த கிரவுண்டினுடைய 10 மடங்குக்கு சமனாக இருக்கும் என்று சொல்லி அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிலையமான நாசா வந்து கருத்து தெரிவிச்சிருக்கின்றது. மணிக்கு இது வந்து 22,000 மைல் வேகத்தில் பயணிக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. பூமியிலிருந்து 1.9 மில்லியன் மைல்களை இது கடக்கும் என்று சொல்லி கணிப்பிடப்படுகின்றது. இதனால் வந்து பூமிக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை என்றுதான் தற்பொழுது வரை கூறப்படுகின்றது. கிட்டத்தட்ட 4.65 மில்லியன் மைல்களுக்குள் வேகமாக நகருகின்ற எந்த ஒரு விண்வெளி பொருளும் எச்சரிக்கையான விண்வெளி அமைப்புகளால் தான் அபாயகரம் என்று சொல்லி கருதப்படுகின்றது. அந்த வகையில் இந்த சிறுகோளும் அவ்வாறு தான் கருதப்பட்டு வருகின்றது. இந்த 501647 என்ற விண்கல்லானது டிசம்பர் 25 இலங்கை நேரப்படி 8:20 மணியளவில் வந்து பூமியினை கடந்திருக்கும் என்று சொல்லி அது எதிர்பார்க்கப்படுகின்றது. நாசாவினுடைய நெருங்கிய அணுகுமுறை அட்டவணையின்படி அதே நாளில் 2020 XY என்ற மற்றொரு மிக சிறிய உடுக்கோள் வந்து பூமியை கடக்க இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த ராட்சத சிறுகோள் 144 அடி அகலம் வரை இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இது மட்டுமல்லாது இந்த விண்கல்லானது இவ்வாறு தொலைவில் பூமியிலிருந்து காணப்பட்டாலும் கிட்டத்தட்ட 3.6 மில்லியன் மைல் தூரத்தில் இருக்கும் என்று சொல்லி கணிப்பிடப்படுகின்றது. முதல் அது கணிப்பிட்டதன்படி 4.65 மில்லியன் மைல்களுக்கு இருக்கும் என்று தான் சொல்லி முதல் கணிப்பிடப்பட்டது. தற்பொழுது இது 3.6 மில்லியன் மைல் தூரத்தில் தான் இருக்கும் என்று சொல்லி கணிப்பிடப்படுகின்றது. இது தவிர இந்த விண்கல்லை அவதானிக்கின்ற போது இது மிகவும் வேகமாக பூமியினை நோக்கி வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாசா இவ்வாறான இந்த 2 சிறுகோள்களையும் அருகிலுள்ள பூமிக்கு மிக அருகில் இருக்கின்ற பொருட்களாக கருதி மிகவும் உன்னிப்பாக இதை அவதானித்து கொண்டு இருக்கின்றது. இது டிசம்பர் மாதம் 25 நடக்கப் போகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மீது ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.